ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகரின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படுவது நம்ம திருச்செந்தூர் முருகர் அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்றாலே சூரசம்ஸ்காரத்தை பற்றி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் அங்கே இருக்கிற கடல் அலைகளை பற்றி தான் ஞாபகம் வரும் அந்த தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முனை முறையிட்டார்கள் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றி இருந்து ஒரு பொறியை உண்டாய் உண்டாக்கினார் அதிலிருந்து சிவபெருமான் தோன்றி தோன்றினார் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அளிக்க இங்கு வந்தார் இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தர காட்சி தந்த முருகப்பெருமான் அவ்விடத்தில் தங்கினார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் அப்போது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் அவர் கேட்கவில்லை பின் முருகர் தன் படைகளுடன் சென்று அவர்களை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகன் தனக்கு காட்சி தந்த இவ்வி இவ்விடத்தில் எழுந்தும்படி வேண்டிக் அதன்படியே முருகனும் இங்கே தங்கி பின் வியாழ பகவான் விஸ்வரூபமாய் அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இந்த செய்தி நாதர் என்று அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இப்பெயரே நாதர் என்று மருவியது தலமும் திருஜெயந்திபுரம் ஜெயந்தி என்றால் வெற்றி என அழைக்கப்பெறுதுங்க இந்த திருச்செந்தூர் முருகர் மருவி இப்படி மாறி திருச்செந்தூர் முருகனாக உருவெடுத்து உள்ளதுங்க கோயிலோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கிறத பற்றியும் இதில் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் ஐந்து மலை கோயிலாக அமைந்துள்ளது இங்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயில் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் சூர சூரனை ஆட்கொண்ட பின் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தார் அப்படின்னு கூறுறாங்க இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருள் புரிகிறார் அப்படின்னு கூறுறாங்க தலையில் சிவ யோகி போல சடா மகுடமும் தரித்திருக்கிறார் உள்ள முருகர் இவருக்கு இடதுபுற சு சுவரில் ஒரு லிங்கம் இருக்குது அவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்னரே முருகருக்கு தீபாராதனை நடக்குதுங்க முருகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்குது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை முதல்ல லிங்கத்துக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு காமிக்கிறாங்க இதை தவிர முருகர் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்குதுங்க இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகருக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே இதெல்லாம் இருக்குதுங்க வெளியில் இருந்தபடியே முருகனை தரிசிக்க தரிசனம் செய்யும்போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாதுங்க மூலவர் மூலவர் முருகனின் இடதுபுறம் உள்ள சிறு வாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தால் வலது வலது வலதுபுறத்தில் பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலுங்க இதற்கு கோயில் சார்பில் ஐந்து ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே போனால் நம்ம அந்த பாதாளத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை தரிசிக்க முடியுங்க கூட்டம் நெரிசல் அதிகமாக உள்ள சமயம் இந்த சீட்டு வழங்கப்படுவது இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பாதாளிங்க லிங்கம் இருக்கிற இடத்துல போய் தரிசிச்சுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குதுங்க முருகபெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடியே கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் பிராதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் இப்பகுதியில் மட்டும் கடல் இருப்பதால் மேற்கு கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தில் வீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் இப்போது அடைக்கப்பட்டு இருக்குதுங்க கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் இந்த நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறந்து அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாதுங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் அது திறக்கிறாங்க இங்கு உள்ள சுப்பிரமணியர் கோயிலுக்கு என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது என்னென்ன சிறப்பான பூஜைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தா பங்குனியில் உத்திரம் திரு திரு கார்த்திகை அப்புறம் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகஸ்தானத்தில் முருக தலங்களிலும் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் நடக்குங்க இந்த மாதிரி சிறப்பான நாட்களெல்லாம் இங்கே சிறப்பாக விழாக்கள் இங்கே நடக்குதுங்க சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவாங்க ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூர சம்ஸ்காரம் ஏழாம் நாளில் முருகன் தெய் தெய்வான திருக்கல்யாணம் அடுத்து ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் உற்சவ சேவை விழா பன்னிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நடக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த உற்சவத்தில் உங்களால் கலந்துக்க முடிஞ்சிச்சுன்னா போய் கலந்துக்கிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற முடியுங்க நம்ம திருச்செந்தூர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ள இக்கோயில் சென்னையிலேருந்து ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது சங்க இலக்கியங்களும் சிலபதிகாரத்திலும் இதோட கோயில் வரலாறுகள் இருக்குதுங்க குறிப்பிடத்தக்கது இக்கோயிலை வந்து ரெண்டாயிரம் லந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இது தாங்க திருச்செந்தூர் கோயில் தாங்க கடற்கரை ஓரத்தில் இருக்குது இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரவாய் என்றெல்லாம் முன்னாடி கூறிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இது திருச்செந்தூர் அப்படின்னு கூறுறாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி சில அறியாத தகவலும் இருக்குதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவள் ஆறுபடை வீடுகளாகவும் திருப்பரக்குன்றம் திருச்செந்தூர் பழனி பழனிமலை சுவாமி மலை பழமுதிருச்சோலை அப்படின்னு ஆறு இடம் இருக்குது அந்த ஆறுபடை வீடுகளில் நம்ம திருச்செந்தூர் வந்து இரண்டாம் படை வீடுங்க திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையில் அமைந்திருக்குது மற்றதெல்லாம் மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இதில் என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா இது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றியும் பல அறியாத தகவலாம் இதில் தெரிஞ்சுக்கலாங்க நம்ம திருச்செந்தூரில் படையெடுத்து செல்லும் படை வீரர்களுக்கு தங்கும் இடம் தாங்க நம்ம இந்த திருச்செந்தூர் முருகர் கோயில் அதன்படி சூரபத்மன் வந் வதம் செய்ததாக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடமும் நம்ம திருச்செந்தூர் தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயில் தாங்க சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்பறை சஷ்டி என்று தான் வைரவேல் கொண்டு அதை வதம் செய்வதாக கந்த சஷ்டி விழாவாக சம்ஸ்காரமாக நம்ம விமரிசையாக நமக்கு திருச்செந்தூர் முருகர் கோயிலில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கங்க இந்த பெயர் வர்றதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்ட முருக ஜெயந்திநாதர் என்று விழைக்கப்பட்டதாகவும் பின்னர் பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்று மருவியதா ஆகவும் கூறுகிறாங்க அதே போல் இவ்வூர் திருஜெயந்திபுரம் என்பதிலிருந்து திரிந்து திருச்செந்தூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறாங்க சூரனை வதைக்க முருகன் நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடா முடியுடன் தவ கோலத்தில் இருக்கிறதாகவும் அவர் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று ஒரு தனி பிரகாரம் கிடையாது மூலவர்கள் தெற்கு நோக்கி இருக்கிறார் இங்கே இங்கே சூரசம்ஸ்கார நேரம் முடிந்தவுடனே சஷ்டி விழா கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் பெண் தெய்வானை திருமணம் செய்த செய்வதற்காக போர் முடிந்ததும் முருகனின் உக்கிரத்தை குறைப்பதற்காக குறைக்கும் விதமாக முருகர் மீது பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி விளையாடுறாங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலில் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுகிறாங்க மற்றொரு காரணமும் உண்டுங்க சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாதா அமாவாசை அன்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்கிறாங்க நம்ம திருச்செந்தூர் கோயிலில் வந்து கங்கா பூஜை நடக்குதுங்க இது தினமும் மதிய உச்சி கால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்து கொண்டு தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறதுங்க இந்த கங்கா பூஜை எனப்படுவது என்னென்னு கேட்டால் புத்தாடை தீபாவளிக்கு தீபாவளி மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம் அதுபோல் இந்திரன் மகனான தெய்வானையை முருகன் மனம் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக இந்த இது வந்து கங்கா பூஜையில் செய்கிறாங்கங்க பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் கந்த சஷ்டி விரதம் இருப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க அது நடக்குதுன்னு சில பேரை நேர்லேயே பார்க்குறேங்க நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி